இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். பகவதையாவுக்கு மிக மிக நன்றி. நான் இன்றைக்கி கடைசியில் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன், ஒரு வேலைனால என்னால் வர முடியல. ஸோ பகவதையாட்டிருந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நான் யூடியூப் ஞானி, யூடியூப் மூலமாகவே ஞானியானவங்க நிறைய பேர் ஆக்சுவலாக, அதிலும் நான் ஒருத்தன். ஸோ சில பாயிண்ட்ஸு டைரெக்டாக நடுவுலேருந்து பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டமான காலகட்டத்தில் நான் பார்த்தேன். அந்த மூணு பாயிண்ட் ரொம்ப அட்ராக்டிவாகிடுச்சு. அதனால் என்னென்னா, லைஃப்பில் உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக அமைஞ்சிட்டாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச வேலை அமைஞ்சிட்டாலும் சரி, அப்புறம் உங்கள் உறவுகள் நல்லபடியாக அமைஞ்சிட்டாலும் சரி, எது கிடச்சிட்டாலும் மைண்டு வந்து அதுக்கப்புறம் ரிலாக்ஸாகவே இருக்காது. லைஃப்பில் எது கிடச்சாலும் திரும்பவும் மைண்ட் வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மைண்ட், நம்ம மனசு வந்து ஒரு நிலையாகவே இருக்காது. நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் என் லைஃப்பில் வேணும்னு நினச்சி அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டாலுமே கூட திரும்பவும் பார்த்தீங்கன்னா மைண்டு டிமாண்டிங் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். எதையோ ஒன்று ரெக்குயர்மெண்ட்டு கேட்டுகிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ இப்படிலாம் இந்த ஒரு பாயிண்ட்லாம் எங்கே போய் கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு உண்மையிலேயே தெரியல. ஸோ இந்த கொரோனா காலத்திலே பார்த்திங்கன்னா அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா பணக்காரங்க தான். எந்த ஒரு பிச்சைக்காரனும் சூசைட் பண்ண ட்ரை பண்ணதில்லை. ஸோ பணத்தோட எனக்கு தெரிஞ்சு இந்த புரிதல் தான் முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பணம் முக்கியம்தான், பட் அதோட இதோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு தேவைன்னு எனக்கு புரியுது. ஏன்னா பணம் இருக்குது பட் இருந்தாலும் ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அதோட இது வேல்யூ. ஸோ பணமும் தேவை பட் அதுக்கு மேலே இந்த புரிதலும் தேவைங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது இன்னொரு புரிதல், சூப்பரான ஒரு புரிதல் சொன்னார். எப்படின்னா, இப்போ ஒரு அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை இறந்துருது, இப்போ அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படிங்கும் போது ஐயா ஒரு கருத்து சொன்னார். இப்போ அது எந்த ஸ்கோப்புமே இல்லை, ஸ்கோப்பே இல்லாததுக்கு தாட் வந்துட்டு தான் இருக்கும், அது வந்தால் வந்துட்டு போதுன்னு விட்டுட்டா போதும் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம முடிஞ்ச விஷயத்தையே பற்றி நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னல் லைஃப்பில் ஸ்கோப்பே இல்லைன்னா அது விட்டுட்டு போயிடலாம், அது வந்தால் வந்துட்டு தான் போதும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக வரும், அப்புறம் வராத கூட போயிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புரிதல்லாம் எங்கேயுமே கிடைக்குமா இல்லையான்னு தெரில. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஞானம் அடைஞ்சவங்களுக்கும் ஞானம் அடையாதவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, ரெண்டு பேர் இதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஞானம் அடைஞ்சவர், அவருக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருது, அதை எடுத்துக்கிட்டு அவரை ட்ராவல் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு போய் எங்கெங்கேயோ போய் மன உளைச்சல் ஆகிறார். அதே ஞானம் அடைஞ்சவர் என்ன பண்ணுறாருன்னா, அது ஒன்றும் பண்ண தேவையில்லைன்ட்டு அவர் பாட்டுக்கு வேலையை கண்டினியூ பண்ணிட்டுருப்பார். ஸோ இவ்வளோ ஒரு வேலையை நம்மளுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு பாயிண்ட் நான் நடுவுலையே பார்த்துட்டேன், இதுலேருந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிருச்சு. சரி, அதுக்கப்புறம் தான் நான் இதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். பகவத் ஐயாவும் மட்டும் கிடையாது, ஜீவமணி ஐயாவும் சரி, சரவண ஐயாவும் சரி, அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மக்கிட்ட சொன்ன சில வார்த்தைகள் வந்து நமக்கு புரிதலை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஜீவமணி ஐயா வந்து மனசில் வேலையே இல்லை, வெளியில் வேலை அப்படிங்கும் போது ஒரு புரிதல் ஏற்படுது. அப்புறம் சரவணனையை வந்து நம்மளை மீறி வர தாட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இது எல்லாமே பகவத் ஐயா சொல்லிட்டாரு. பட் இவங்க வாயால், இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக யூடியூப்பில் நிறையா பார்த்து நிறையா பேருக்கு புரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து புரிஞ்சதுனால தான் அது ஒரு ஃபுல்லாக அமைஞ்சிருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு விஷயம் தோணுது, அது நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ பகவத் ஐயாவை கூட ஜீவமணியையும் சரவணையாவோட அவங்களோட கருத்தும் உண்மையிலேயே இன்னும் கொஞ்சம் புரிதலை நல்லா வந்து மேம்படுத்தியிருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த சென்னையில் இவ்வளோ டிராஃபிக்கு, இந்த லேப்டாப்பு, இந்த ஐடி அப்படிங்கும் போது திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தபோது ஏதோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இடம் செமையாக இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.